சுருக்குமடி வலைகளுக்கு மீனவர்களிடையே ஆதரவும் எதிர்ப்பும் இருந்து வரும் நிலையில் சுருக்குமடி வலைகளை பயன்படுத்த அனுமதிக்க கோரி சென்னையில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவின் வலை, கரை வலை, தூண்டில் வலை, சுருக்கு வலை ஆகியவற்றை மீனவர்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் சுருக்கு வலையை பயன்படுத்துவதால் கடலில் பவளப்பாறைகளும் மீன் இனப்பெருக்கமும் பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2000வது ஆண்டில் சுருக்கு வலைக்கு தமிழக அரசு தடை விதித்தது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு அமைத்த தொழில்நுட்ப குழுவும் 2020 ஆண்டு சுருக்குமடி வலைக்கு தடை விதித்தது. இந்நிலையில் சுருக்குமடி வலைகளை அனுமதிக்க கோரி கடல்சார் மக்கள் மீனவ சங்கத்தினர் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். சுருக்குமடி வலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டதால் வாழ்வாதாரம் இன்றி தவிப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு பிள்ளைங்களுக்கு சீர் செய்ய முடியல, ஒரு நல்லது செய்ய முடியல, கெட்டது செய்ய முடியல, ஒரு கல்யாணம் வந்தா எடுத்துட்டு போய் மொய் வைக்க முடியல, எங்க கடன் வாங்கலாம், என்ன செய்யலாம், அன்னைக்கு பொழுது இப்படி போடுச்சு, நாளைய பொழுது எப்படி போகணுங்கிறது தவிச்சுக்கிட்டு இருக்கிற சார். நாங்க சுருக்கு வலை எடுக்கும் போது அவ்வளவு செழிப்பா இருந்தோம், நிம்மதியா இருந்தோம். மீனவர்களின் போராட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கம், உணவகம் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.